फ्रेंड्स वेलकम टू माय चैनल இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம் அது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பனாதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்க தேவையான பொருட்கள் பாத்துறலாம் 1/2 கிலோ சுரக்காய் வந்து தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சிரலாம் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் 150 கிராம் தட்டாம்பயிறை வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கால் முடி தேங்காய் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை அரைச்சு விழுதா எடுத்து வச்சுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் கல்லுப்பு தேவையான அளவு இப்போ ஒரு குக்கர் அடுப்புல வச்சு கடுகு உளுந்து சீரகம் வத்தல் கருவேப்பிலை தாளிச்சிரலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச சுரக்காயை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம் वदकोंगे नाम ए कुम मिगू कल उप सेक सेटा वदक इंब वेग वे वटाप सेक अरे वा वंगय विलदेम सेतरल ना कल இது வந்து சாப்பாட்டுக்கு சூப்பரா இருக்கும் சாப்பாட்டல போட்டு பிரட்டி சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும் ரசம் சாதத்துக்கு சூப்பரா இருக்கும் சப்பாத்திக்கும் சூப்பரா இருக்கும் இட்லி தோசை எதுக்குனாலும் சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் செமையா இருக்கும் இப்போ குக்கரை மூடி போட்டோம் விசில் விட்டு விசில் வரட்டும் பார்க்கலாம் ஒரு 3 விசில் வரட்டும் பார்க்கலாம் இப்போ 3 விசில் வந்திருச்சு ஓபன் பண்ணி பார்த்தறலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு பாருங்க சாப்பிறதுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் தட்டாம்பயிறும் சுரக்காயும் சேர்த்து நீங்க ஒரு டைம் செஞ்சு பாருங்க நான் சொல்றதை விட நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ரைஸ் இட்லி தோசை சப்பாத்தி எதுக்குனால நம்ம வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நல்ல கிரேவி மாதிரி சூப்பரா இருக்கும் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க அப்பனாதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்